கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடாத்தி வேண்டியதில்லை மஹிந்து பதில் பொதுவெளியில் மக்களின் கவனத்தை ஈர்த்து அனுர மற்றும் சஜித் இரண்டு வெவ்வேறு இடங்களில் சூடு ஒருவர் பலி புதிதாய் முளைக்கும் மற்றுமொரு பௌத்த விகாரை ராணுவத்தினர் தீவிரம் பாடசாலைகளின் இரு மாணவர் குழுக்களுக்கிடையே கடும் மோதல் இலங்கையில் ஆங்கில ஆசிரியரின் மோசமான செயல் பல மாணவிகள் துஷ்பிரயோகம் சாதாரணதர தர தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு காத்தான்குடியில் இளைஞனின் மனிதாபிமான செயலுக்கு பலரும் பாராட்டு ஹெட்டனில் கடும் நீரில் மூழ்கிய வீதிகள் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்தியிருக்க வேண்டியதில்லை அதற்காக நினைவேந்தலுக்கு எதிராக நடாத்தப்பட்ட போராட்டத்தையும் தான் நியாயப்படுத்தவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நினைவேந்தலில் அமைதியை குலைக்கும் வகையில் எந்த நிகழ்வுகளையும் பகிரங்கமான இடங்களில் நடாத்தக்கூடாது கொழும்பில் அன்று நடந்த நிகழ்வு தேவையற்றது அதற்காக எதிராக நடாத்தப்பட்ட போராட்டத்தை நியாயப்படுத்தவில்லை குழப்பம் ஏற்படும் என்று தெரிந்தும் ஒரு நிகழ்வை குறித்த இடத்தில் நாம் நடத்துவோமாயின் அதுவும் தவறானது எதிர்காலத்தில் இப்படியான நிகழ்வுகளை நடாத்துவோர் நன்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் தமிழ் மக்கள் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தத்தமது இடங்களில் அமைதியாக நினைவேந்து முழு சுதந்திரம் உண்டு என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் சிநேகபூர்வமாக உரையாடும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது அமரபுரப் பிரிவைச் சேர்ந்த மகாநாயக்க தேரரின் இறுதிக்கிரியை நிகழ்விலேயே இருவரும் சந்தித்துள்ளனர் இந்த புகைப்படம் தற்போது பலரின் கவனத்தை மீர்த்துள்ளதுடன் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இரு தலைவர்களும் நாட்டின் நம்பிக்கை என்றும் ஒன்று சேர்ந்தால் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்றும் பெரும்பாலானோர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல பகுதிகளில் நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன அவற்றில் அண்மை காலமாக பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பதிவாகி வருகின்றது நேற்று காலி மற்றும் மினுவாங்குடை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன காலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஏழு பிள்ளைகளின் தந்தையான வயோதிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தேங்காய் வியாபாரியான குறித்த நபர் நேற்று காலை வீதியோரத்தில் தேங்காய்களை விட்டு கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அறுபத்தி எட்டு வயதான தேங்காய் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது மினுவாங்கோட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று முற்பகல் முச்சக்கரவண்டி சாரதியொருவர் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்ற குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது முச்சக்கரவண்டி சாரதியான இருபத்தி ஏழு வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் உயிலங்குளம் பிரதேசத்தில் இராணுவத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது படைப்பிரிவில் பிரிவில் புதிதாக பௌத்த விகாரை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமையை வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னார் உயிலங்குளம் பிரதேசத்தில் புதிதாக இராணுவத்தினரால் பௌத்த விகாரை அமைக்கப்பட்டு வருவதாக மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட போது அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் உள்ள இரண்டு பாடசாலைகளின் இரண்டு மாணவர் குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இவரிடம் கல்வி பொது தராதர சாதாரண தர இரண்டு மாணவர் இடையிலேயே இவ்வாறு மோதல் ஏற்பட்டுள்ளது பண்டாரவளை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள தொடருந்து பாதையில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த மாணவர்களில் ஒருவர் செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் இவருடைய சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் பரட்சாத்திகள் எனவும் கணித கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த குழுவினருக்கிடையில் காணப்பட்டு பழைய தகராறு இந்த மோதலுக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மோதலில் ஈடுபட்ட மாணவரொருவரும் தாக்குதலில் ஈடுபட்டு இரண்டு மாணவர்களும் பண்டாரவள போலீஸ் நிலையத்தில் அழைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புலனறுவையில் பாடசாலை மாணவிகளை ஒருவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் விஜயபாபுர பிரதேசத்தில் தனியார் ஆங்கில ஆசிரியர் ஒருவரால் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை காலமும் தமது மகள்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக ஆறு சிறுமிகளின் பெற்றோர் புலனர்வை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த ஆசிரியர் அந்த பகுதியில் ஏராளமான சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளதாகவும் ஆனால் சமூகத்தின் முன் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தில் பல பெற்றோர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதை தவிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலியல் உள்ளான பிள்ளைகள் பனிரெண்டு தொடக்கம் பதினைந்து வயதுக்கு கிடைப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது பெற்றோர்கள் செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேகத்திற்குரிய நாற்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான தனியார் ஆங்கில ஆசிரியர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு புலனர்வு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் புலனர்வை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளின் மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் கருத்தரங்குகள் மற்றும் செயற்திட்டங்கள் என்பவற்றை இன்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அத்துடன் உத்தேச பரீட்சை வினாத்தாள்களை அச்சிடுதல் பாகிருதல் கையேடுகளை லத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகமூடாக வெளியிடுதல் என்பவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் திகதி வரையில் மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு மத்திய நிலையங்களில் சாதாரண தர பரீட்சை இடம்பர உள்ளமை குறிப்பிடத்தக்கது காத்தான்குடியில் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை வீதியில் கண்டெடுத்து தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் காத்தான்குடி போலீசின் முன்னிலையில் உரியவரிடம் ஒப்படைத்துள்ளனர் காத்தான்குடியைச் சேர்ந்த ரிஸ்வி என்பவரின் நான்கு லட்சம் ரூபாய் பணம் கடந்த திங்கட்கிழமை காத்தான்குடி ஆறாம் குறிச்சி இரும்புத்தைக்கா பள்ளிவாயல் வீதியில் வைத்து காணாமல் போயுள்ளது சீனியை கொள்முதல் செய்வதற்காக இந்த பணத்தினை கொண்டு செல்லும் போது காணாமல் போனதாக தெரிய வருகின்றது இதனை அடுத்து காத்தான்குடி முதலாம் குறிச்சி ஹிசைனியா வீதியைச் சேர்ந்த முனோயில் ஹக் மற்றும் கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்து செல்வநாயகம் தெய்வேந்திரன் ஆகியிருவரும் ஒரே நேரத்தில் பணம் வீதியில் கிடப்பதை கண்டுள்ளனர் இதனை அடுத்து காத்தான்குடி முதலாம் குறிச்சி ஹிசனியா வீதியைச் சேர்ந்து முனையில் ஹக் மற்றும் கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த தெய்வநாயகம் தெய்வேந்திரன் ஆகியிருவரும் ஒரே நேரத்தில் பணம் வீதியில் கிடப்பதை கண்டுள்ளனர் இப்பணத்தை எடுத்துக்கொண்டு இருவரும் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்ததை அடுத்து பணத்தை அடையாளப்படுத்தப்பட்டு உரியவரை காத்தான்குடி போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து பணத்தை போலீசார் ஒப்படைத்தனர் பணத்தை கண்டெடுத்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த இருவருக்கும் போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட போலீஸ் அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளதுடன் பணத்தை தொலைத்தவர் கண்டெடுத்தவர்களுக்கும் போலீசாருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் மழை மற்றும் மண்சரிவு காரணமாக வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது ஹெட்டன் பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த கடும் மழையினால் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதி வீதியில் பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் வீதி சுமார் ஆறு அங்குலம் வரை நீரில் மூழ்கி போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது சுமார் ஒரு மணித்தியாலம் வரை பெய்த கடும் மழை காரணமாக நீர் வழிந்தோடும் கால்வாய்கள் பெருக்கெடுத்தன இதன் காரணமாக ஹேட்டன் கொழும்பு மற்றும் ஹேட்டன் டிகோயா பிரதான வீதியின் பல இடங்களில் வீதி வெள்ளக்காடாய் காட்சியளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்